வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு என்னன்னா, நாங்க வந்துட்டு எங்க வீட்டுல கொஞ்சம் பழைய சாரி இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல எந்த பக்கம் திரும்பினாலும் பழைய பட்டு சாரி காசு குடுக்குறாங்கன்னு வீடியோ. என்னோட பர்த்டே ஷாப்பிங் கொஞ்சம் பட்ஜெட் அடிபடுறதுனால அது உண்மையாலுமே ரேட்டுக்கு போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வீடியோ எடுக்க போறோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பர்த்டே ஷாப்பிங் கண்டினியூ பண்ண போறோம். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? எங்க வீட்டுல வந்து புதுசா ஒரு மாட்டுக்குட்டி போட்டிருக்கு. அந்த மாட்டுக்குட்டியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இவர் வந்து ப்ளூ கிராஸ் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. கண்ணுக்குட்டிய வந்து பயமுறுத்திட்டு இருக்காரு. அதுதான் என்னை பயமுறுத்துது. வாடாங்க, ஆம்பளையா பொம்பளையா கட்டிப்பான் யாருக்கு தெரியும். வாடாங்க, பயப்படாத பயப்படாத. ஐயோ பயப்படாத, உன் இனந்தான் நம்ம பையன்தான், ஒண்ணும் பண்ணாது. ஓஹோ காலம் வச்சிட கூடாது. சரியா, அதுக்கு இந்த ஹோ பூ எல்லாம் தெரியாது, இப்பதான் பிறந்து. என்னடா பெருசா இருக்கான், ஐயமா ரொம்ப பலசாலியா இருக்கு. இதையே அடக்க முடியல. ஜல்லிக்கட்டு காலை எல்லாம் எப்படி அடக்குவீங்க? இதை அடக்கலாம் அவ்வளவுதான். அப்புறம் பாவம் இல்ல, ஏறி மேல உட்காந்துட்டா அவ்வளவுதான் படுத்துக்கும். எப்படி ஜல்லிக்கட்டு காலை மேல ஏறி வந்துருவீங்களா? யாராவது கேட்டாங்க அடக்க போறேன் சொன்னா. சரி, ஐயோ என் காலு மிதி. ஐயோ ஐயோ முள்ளு குத்திருச்சுடி இந்த இதுல, இந்த கயிறுல ஏதோ முள்ளு இருக்குது. திறந்தாலே பழைய பொட்டு புடவை விளக்கு எடுத்துக்கிறாங்க, பழைய பொட்டு புடவை விளக்கு எடுத்துக்கிறாங்கன்னு போட்டு நம்மளை டெம்ப் பண்றாங்க. இந்த பாட்டியோட சொத்து இந்த நாலு சேலை தான். இதை கொண்டு போய் கொடுத்து எவ்வளவு போகும்னு கேட்போம். இங்க வந்து பாலாஜி பொட்டு சென்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது வந்து நான் பாத்திருந்தேன். ஸோ இந்த சாரியை கொண்டு போய் கொடுத்து போகுமா போகாதா எவ்வளவு போகும் எல்லாமே கேட்கலாம். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசுல இருக்க போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல தான். அங்கிருந்து அப்படியே நடந்து போனோம்னாலே எஸ் பேங்க் வருவோம் கொஞ்சம் தூரத்துலயே. அதுக்கு கீழே தான் வந்து பாலாஜி பட்டு சென்டர் வந்து இருக்கு. ஸோ போகணும். ஆரஸ்புரம் ரவுண்டானா இருக்கும். அந்த ரவுண்டானாலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னாலே போஸ்ட் ஆஃபீஸ் வரும். இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் இருக்கும். வாங்க போகலாம். எஸ் பேங்க் வந்துட்டோம். எஸ் பேங்க் கிட்டே பார்த்தீங்கனாலே இங்கே போர்டு இருக்கும், பாலாஜி பட்டு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புடவை மட்டும் போகாது மேடம். ஏன்னா இந்த புடவை போகாது? இந்த புடவை வந்து செம்பு ஜெருக மேடம். இது விழுதுனா இதுல ஒர்க்னா ஃபுல் ஒயிட்டா வரும் மேடம். இந்த மாதிரி ஒயிட்டா வந்து எடுத்து, ஒயிட்டா வந்து ஒரிஜினல் மேடம். இந்த ரெட் கலர் வந்துச்சுன்னா போகாது மேடம். போகாது, ரெட்டா வந்துச்சுன்னா போகாது. இந்த சாரி வந்து உங்களுக்கு கண்ணுல பார்த்தாலே சொல்லுவாங்க. கண்ணுல பார்த்தாலே சொல்லிடுவாங்க மேடம். ஓகே ஓகே. நான் இப்போ அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இல்ல, வர முடியல நேர்ல அப்படின்னா எப்படி நான் வாங்கிக்கலாம்? நம்ம உங்களுக்கு ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல போட்டோ, சாரி போட்டோ அனுப்பினா அதை பார்த்து நாங்க ஒரிஜினல் டூப்ளிகேட்டா சொல்லிடுவோம் மேடம். அதோட பிரைஸ் வேணாலும் நாங்க சொல்லிடுவோம். அவங்க வேணா எங்களுக்கு எங்க அட்ரஸ் கொரியர் பண்ணா நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவோம். ஜிபே பண்ணிடுவோம். ஜிபே பண்ணிடுவோம். ஓகே. நான் இப்போ எனக்கு இந்த அஞ்சு புடவைக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு சொல்லிடுறேன் மேடம். நான் இந்த புடவை வந்து டபுள் சைடு பார்டர் மேடம். ஓகேனா, இது ஒரு 6400 ரூபாய்க்கு போகும் மேடம். ஓகே. சரி, வந்து ஒரு 10000 ரூபாய்க்கு போகும் மேடம். ஓகேனா, இருக்கதுலயே பெரிய புடவைனா இதான் மேடம், ஜக்காட் புடவை. ஓகே. இது சேல ஃபுல்லா ஜெருக வரும் மேடம். இது வைர ஊசி சேலை மேடம். சேலை ஃபுல்லா கோடு வரும், வைர ஊசி புடவை. இது சேலை ஃபுல்லா ஜெருக வரும், கோடு வரும். இந்த சாரி வந்து ஒரு 15000 ரூபாய்க்கு போடுமா. இந்த புடவை வந்து ஒரு 15000 ரூபாய்க்கு போகும் மேடம். டோட்டலா
66,600 ரூபாய்க்கு இருக்கு. ஆக்சுவலா வீட்டுல சும்மா இருந்த கூடவே தான் நான் எடுத்துட்டு வந்திருந்தேன், போகுமா போகாதா அப்படின்னு பாக்குறதுக்காக 66,500 ரூபாய் கேஷ் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இந்த மந்த் என்னோட பர்த்டே மந்த். சரி, பர்த்டேக்கு என்னடா பண்றது, நம்மளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க சொல்லி யாருக்கையாவது கேட்கணுமே அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். உண்மையாலுமே இப்ப எனக்கு நானே கிஃப்ட் வாங்கிட்டு போறேன், அடுத்து நான் ஷாப்பிங் தான் போக போறேன். அதையும் நீங்க வந்து இந்த பிளாக்ல பாப்பீங்க. கேஷ் வாங்கிக்குவோம், அண்ணன் வந்து ஸ்பாட் கேஷ் கொடுத்துருவாரு. அண்ணனோட கான்டாக்ட் டீடைல்ஸ், எக்ஸாக்ட் லொகேஷன் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட புடவையை வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னாலே அது வந்து போகுமா போகாதான்னு பார்த்து சொல்லிடுவாங்க. நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா லொகேஷன் டீடைல்ஸ் கீழே கொடுக்குறேன், நீங்க கால் பண்ணிட்டு நேர்லயே கொண்டு வாங்க. உங்களோட சாரி எஸ்டிமேட் எவ்வளவுன்னு சொல்லிடுவாங்க. 66,600 ரூபாய் கூட மிஸ் ஆகாம குடுக்கறாங்க. சோ உங்களுக்கும் இந்த மாதிரி கேஷ் வேணும் அப்படின்னா உங்க வீட்டுல இருக்க பழைய புடவையை எடுத்துட்டு வாங்க. கீழ அண்ணனோட கான்டாக்ட் டீடைல் தரேன், மறக்காம கான்டாக்ட் பண்ணி பாருங்க. இது வந்து ட்ரெண்ட்ஸ்குள்ள வந்திருக்கோம், ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ். அக்கா எங்க ட்ரெஸ் எடுக்கிறீங்க நிறைய கமெண்ட்ஸ் வரும். இந்த கடைலாம் மேக்ஸிமம் எடுக்க பாப்பா, என்ன நல்லா இருக்கும். எனக்கு வாங்கி தரா அப்படிதான் சொல்லுவேன்னு தெரியும். போ மணிமேகலை வந்து வெளியே கடைக்கு போகலாம், போத்தீஸ் போகலாம், சென்னை கேர்ள்ஸ் போகலாம் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாள். இருந்தாலும் நான் சொல்லுவேன், இல்லை நீ ட்ரான்ஸ்லேடு, அங்கே அவாஸ் அப்படிங்கிற ப்ராண்ட்லாம் இருக்கும், நிறைய ப்ராண்ட் இருக்குது, எனக்கு இந்த ப்ராண்டை தான் ஞாபகம் இருக்குது. ஸோ நான் சொல்லுவேன், நீங்கள் மேக்ஸிமம் அதே பாரு எடுக்கப்பார், ஏன்னா அது கொஞ்சம் கிளாத்லாம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் லைஃப் வரும். ஸோ அதனால் நான் எப்போவுமே அங்கே போகலாம், ட்ரெண்ட்ஸ் போகலாம். 1,000 ரூபீஸ்க்கு இப்போ நம்ம போத்தீஸ் போய் நல்லா ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் எடுப்பாயுவேன், அதுவே 1,500 இல்லை 2,000 அந்த ரேஞ்ச் வந்துடும். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கிளாத்தும் நல்லாயிருக்கும். இது வந்து 1,000 அந்த ரேஞ்ச் வரும், இல்லைனா 1,000க்குள்ளேயும் இருக்கும். யாராவது பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டைம் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெண்ட்ஸோட ப்ரொமோஷன் நினச்சிட போகிறாங்க, ஆக்சுவலாக ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க. நாங்கள் போனோம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறோம். அடுத்து ஆர்எம்கே விக்கிட்ஸ் போயிருந்தோம் வியானுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. இந்த டங்கிரி வந்துட்டு எனக்கு போடணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு அவனுக்கு, அதனால இதில் தேடிட்டு இருந்தேன். இதில் வந்து கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு இருந்துச்சு, ஆனாலும் கடைசியில் அவனுக்கு ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தோம், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் அந்த ரெண்டுமே நாங்கள் எடுக்கலை, பட் ஒரு டங்கிரி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலாக எதுக்காக அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, அவனுக்கு முட்டை போடுற ஃபங்க்ஷன் வரப்போகுது, ஸோ அதுக்காக புது ட்ரெஸ் எடுக்கிறோம். பட் எப்போவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா, வியானுக்கு வந்து பிங்க் கலரில் ட்ரெஸ்ஸு, சாஃப்ட் டாய்ஸ் இதெல்லாமே வாங்கி தரவே விட மாட்டார். எனக்கு வந்து தோணும், பிங்க் வந்து காமன் கலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக கடைசியில் வந்து ஒரு 2 ட்ரெஸ் இருந்துச்சு இல்லை, அதில் ஏதோ ஒன்று தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ரெட் எடுத்திருக்கேனா, இல்லை இந்த காக்கி கலர் எடுத்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம மொட்டையடிக்கிற விலாக் வந்துட்டே இருக்குது, ஸோ அதில் வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருப்பான் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக பிங்க் எடுத்தாலே வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் காரணம். கடைசியில் எனக்கு ட்ரெஸ் எடுக்கல, எனக்கு வந்து ஆன்லைனில் தான் 2 ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன், அது அடுத்தடுத்து வருது பாருங்க. அண்ட் பட்டாணி அதுக்கு மேலே அழுது புடிவாதம் பிடிச்சதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆன்லைனில் தான் இந்த 2 ட்ரெஸ்ஸும் ஆர்டர் பண்ணேன், எது நல்லாயிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.